எல்லோரும் என்ன இருக்கீங்க தமிழ் கிளாஸ்க்கு ரெடியா தமிழ் கிளாஸ்க்குள்ள போகலாமா ம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாடம் பதினேழு சிறிய உருவம் பெரிய உலகம் நம்ம பார்க்குற சின்ன சின்ன இருந்து பெரிய பெரிய விலங்குகள் வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது அப்படி தானே தங்கம் உண்டியே தானே இருக்குது இது உடனே இறந்துடும்ல அப்படின்லாம் போல சின்னதாக இருக்கிற கொசு அப்புறம் எறும்பு இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய உலகம் இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா சின்ன எறும்பாக இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்கும் ஒரு வீடு இருக்கும் அதுக்கும் டெய்லி ஒர்க் இருக்கும் அதுவும் டெய்லி என்ன இருக்கணும் ஏதாச்சும் ஒன்று நம்மளை மாதிரியே பண்ணிட்டு தான் இருக்கும் அந்த தான் இந்த லெசனும் இந்த லெசனில் கண்மணி அப்படின்னு ஒரு பொண்ணு வரா நம்ம கிளாஸில் இருக்கிற கேர்ள் மாதிரி ரொம்ப சுட்டியான பொண்ணு சரியா கண்மணி எதை பார்த்தாலும் உடனே அதுவாகவே மாறணும்னு ஆசைப்படுவா ஒரு நாள் எறும்பு புற்ற பார்க்குறா எறும்பை பார்க்குறா சரியா எறும்பு எறும்பு புற்றுக்குள்ளே போகிறத பார்க்குறா அப்போ கண்மணி உடனே என்ன நினைக்கிறா நம்மளும் எறும்பு புற்றுக்குள்ளே போய் பார்த்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறா ஒரே சர்க்கஸில் நடந்த மாதிரி அவன் என்ன ஆகிட்டா சின்ன குழந்தையாக மாறிட்டா ம் சின்ன குழந்தையானா எப்படி தெரியுமா எறும்போட சைஸுக்கு சின்னதாக மாறிட்டான் சரியா மாறின ஒன்று என்ன பண்ணுறா வேகமாக எறும்பு புத்துக்குள்ளே போகிறான் சின்ன சைஸாக என்ன பண்ணால் மாறினா எறும்பாக மாறல எறும்பு அளவுக்கு சின்ன பொண்ணாக மாறிட்டான் மாறி எறும்பு புற்றுக்குள்ளே போகிறான் எறும்பு புற்றுக்குள்ளே போனால் நம்ம வீட்டில் இருக்க மாதிரி நிறைய ரூம்ஸ் இருக்குது அந்த சாப்பாடெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ரூம் வச்சுருக்காங்க அப்புறம் செத்து போன பூச்சிலாம் எடுத்துகிட்டு வருவாங்கள்ல அதுக்கு தனியாக வீடு வச்சுருக்காங்க வெரும்புங்கள்லாம் வரிசையாக உள்ள வருது வெளியே போகுது கொண்டு வந்த பொருளெல்லாம் சேவ் பண்ணி வைக்கிது வேணுங்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிடுது அவளுக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது சின்னதாக இருக்கிற இந்த எறும்புக்குள்ளே இவ்வளோ சுறுசுறுப்பாக இவ்வளோ பெரிய வீடு கட்டி நம்மள மாதிரி ஒரு பெரிய உலகத்தில் வாழ்ந்துகிட்ருக்கான்னு நினச்சிடா அப்படியே ஆச்சரியப்பட்டுக்கிட்டே எறும்பு புத்துலேருந்து வெளியே வரான் எறும்பு புத்துலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த எறும்பை பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருந்தான் எவ்வளோ நீட்டாக ரூம் வச்சுருக்காங்க ரூமில் எந்தெந்த பொருளை எங்கெங்கே வைக்கணுமோ எறும்பு கரெக்டாக வச்சுருந்தது சரியாத்தங்க ம் எறும்பு புத்துக்குள்ளேருந்து வெளியே வந்தவுடனே குட் குட்டி பொண்ணாக இருந்த நம்மளோட கண்மணி என்ன ஆகிட்டான்னு தெரியுமா பழையபடி பெரிய பொண்ணாக மாறிட்டேன் பெரிய பொண்ணாக மாறி நின்றுட்டு இருக்கும்போது தான் அவங்க அடுத்து என்ன பார்த்தாங்கன்னா ஒரு தேன் கூடை பார்க்குறாங்க அந்த தேன் கூடல நிறைய தேனீக்கள் இருக்கு தேனீக்கள் பார்த்துருக்கீங்களா ம் கூலேந்து அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக தேன் எடுத்துகிட்டு வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்காண்டி தான் தேனீக்கள்லாம் சேர்ந்து தேன் கூடு கட்டும் அதோட வீடே தெரியாத அளவுக்கு அந்த தேன் கூடு ஃபுல்லாக யார் தான் நிறைஞ்சிருப்பாங்க தேனீக்கள் தான் நிறைஞ்சிருப்பாங்க உடனே நம்ம கண்மணிக்கு என்னவா மாறணும்னு ஆசை வரும் எஸ் தேனியாக மாறணும்னு ஆசை வந்துச்சு அடுத்த நிமிஷமே ஒரே ஆச்சரியம் ஒரே வியப்பாக இருந்துச்சு என்ன ஆச்சுன்னா தேனி மாதிரி அவளுக்கும் குட்டியாக சிறகுகள் முளைச்சது சிறகுகள் முளைச்ச உடனே என்ன பண்ணுறா பறந்து தேன்கூட்டுக்குள்ளே போகிறாள் கூட்டுக்குள்ளேயும் நிறைய சின்ன சின்ன ஹோல் ஹோலாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல பூரா என்ன சேர்த்து வச்சுருக்காங்க தேனை சேர்த்து வச்சுருக்காங்க யார் சேர்த்து வச்சுருக்காங்க தேனி சேர்த்து வச்சுருக்காங்க அந்த தேன்கூரில் ஒரே ஒரு ராணி தேனி இருக்காங்க மற்ற எல்லாருமே சர்வெண்ட் எல்லா தேனீக்களும் சேர்ந்து தான் தேன் என்னச்சி இது கொண்டு வந்து சேவ் பண்ணி வைக்கிது சின்னதாக இருக்கிற அந்த தேனி அவ்வளோ சுறுசுறுப்பாக என்ன பண்ணுதான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குதான் அதை பார்த்த கண்மணிக்கு ஒரே வியப்பாக இருந்தது வியப்பானா எப்படி இருக்குது அப்படி ஷாக் ஆகிட்டேன் இவ்வளோ நடக்குமா அப்படின்னு ஆச்சரியம் அப்படிவோம் இல்லையா அதுதான் வியப்பு சரியா அப்படி என்ன பண்ணுறா பார்த்துட்டு ஒரு மரக்கிளையில் உட்காரா சரியா மரக்கிளை என்னது ஆ மரத்தில் இருஞ்சஸ் தெரியல தங்குவாங்க எல்லாருக்கும் ஆ அந்த மரக்கிளையில் உட்கார்றா அந்த மரத்துக்கு கீழே என்ன இருக்குது தெரியுமா ஒரு ரிவர் ஓடிட்டு இருந்துச்சு ரிவர்னால் என்னது ஆறு ஆறு இருந்தாலே ஆற்றுக்குள்ளே யார் இருப்பாங்க ம் நம்மளோட மீன்கள் மரத்து மேலே உட்காந்து கீழே பார்க்குற கண்மணிக்கு அந்த ஆறும் ஆற்றுக்குள்ளே இருக்கிற மீன்கள் மேலேயும் என்ன வருது கவனம் திரும்புது ஓகே அடுத்து நம்ம கண்மணிக்கு எதுவாக மாறணும்னு ஆசை வரும் என்னவா மரணுன்னு ஆசை வருது மீனாக மாறணும்னு ஆசை வருது மீனாக மாறினா நம்மளுக்கு ஜலதோஷனே பிடிக்காது தங்கம் எவ்வளோ நேரம் வேணாலும் என்ன பண்ணிகிட்ருக்கலாம் தண்ணிக்குள்ளே அழகாக நிந்திக்கிட்டு இருக்கலாம் சரியா எவ்வளோ நேரம் தண்ணியில் இருந்தாலும் மீன்களுக்கு என்ன வராது ஜலதோஷமோ காய்ச்சலோ வராது ஆனால் தண்ணியை விட்டு மீனை வெளியே எடுத்துட்டோன்னா ஆயிரும் இறந்து போயிடும் சரியா தங்க குட்டி ம் ஓகே ஒருவேளை நம்ம கண்மணி மீன் சைஸுக்கு மாறி மீனோடு சேர்ந்து உள்ளே போனால் மீன்களோட வாழ்க்கையும் அவளால் முழுசாக என்ன செய்ய முடியும் தெரிஞ்சிக்க முடியும் எப்படி எறும்பு புற்றுக்குள்ள போய் எறும்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலோ தேனீக்கள் கூட போய் தேனியோட சுறுசுறுப்பை கற்றுக்கிட்டாலோ அதே மாதிரி மீனை பற்றி என்ன செஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் ஓகேயா இப்போ மேம் நடத்தின லெசனை ஒரு தடவை டெக்ஸ்ட் புக் எடுத்து பார்க்குறீங்களா இல்லை தமிழ் புக் ஓப்பன் பண்ணுங்க தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 107, அண்ட் செவன் நூற்றி ஏழாவது பக்கம் எடுத்துக்கோங்க அதில் பாடம் என் பதினேழு சிறிய உருவம் பெரிய உலகம் இருக்கத்தங்கோ ம் அது குட் சுத்தி எறும்ப பார்த்த ஒன்று என்ன இவ்வளோ பெரிய அரிசி நீ எப்படி தூக்கிட்டு போற அடடே பார்த்து போதே உள்ளே சென்று விட்டாயே பார்த்துட்டு இருக்கும்போதே எறும்பு புத்துக்குள்ள போயிட்டியே நானும் ஒன்றை போல சிருசா மாறி இருந்தால் வந்திருப்பேனே அப்படின்னு யோசிக்கிறா சட்டு நான் உடம்பு என்னாச்சாமா ஒரு சின்னதாக ஷேக் ஆகி என்னவா மாறிட்டா சின்ன உருவமா மாற்றிட்டா சுற்றி பார்த்தா எறும்பு அளவுக்கு சிறுசாக தானம் ஆகிட்டோம்னு நினச்சி வியப்பாயிட்டா ஆச்சரியப்படுறா ஆச்சரியப்படுறான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா எறும்பு புத்துக்குள்ளே இறங்க முயற்சி செய்கிறா தட்டு தடு மாதிரி பொத்துன்னு உள்ளே விழுந்து என்ன செய்கிறா உள்ளே விழுந்தது எறும்பு புத்துக்குள்ளே போயிட்டான் போய் பார்த்தா அந்த எறும்பு புத்துக்குள்ளே குட்டி குட்டியாக நிறைய அறைகள் இருக்குது எறும்போட சேமிப்பு இவ்வளோ சாப்பாடு சேர்த்து வச்சுருக்கா நினச்சி அங்கேயே இங்கேயும் ஓடி ஓடி நினைச்சிரா வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறான் சரியா அந்த ஆச்சரியம் குறையதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறா பையன் வெளியே வந்து பக்கத்தில் இருக்கிற மரத்தடியில் உட்காரான் ஓகேயா அடுத்து என்ன நடக்குது மரத்தோட மேலே ஒரு தேன் கூடு இருக்குது தேனீக்கெல்லாம் எப்படி தூடு கூடு கெட்டது அப்படின்னு நினச்சிக்கிறா யோசிக்கிறா தேன் சுட்டு ஒரே ஒரு ட்ராப் கூட தேனி கூட்டிலேருந்து கீழே உள்ளல அவ்வளோ அழகாக சேஃபாக சேவ் பண்ணி வச்சிட்ருக்கு அது எப்படி அப்படின்னு தானும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றா உடனே அவளுக்கு என்ன முளைச்சது சிறகுகள் விங்ஸ் முளைச்சது மகிழ்ச்சியாகவும் ஈன தேனி மாதிரியே சத்தம் கொடுத்துட்டு எங்கே போகிறா கூட்டுக்குள்ளே போகிறான் அங்கே பல வகையான தேனீக்கள் இருக்குது சின்ன தேனியாக இருந்தாலும் இவ்வளோ வேலை செய்தேன்னு என்ன செய்கிறா அப்படியே திருப்பி வியப்போட உட்காந்துருக்காள் சரியா அந்த வியப்போடு என்ன பண்ணுறா தேன் கூட்டை விட்டு வெளியே வர மனசே இல்லாமல் தயங்கி தயங்கி சுரி வெளியே போய் தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறா வெளியே வந்து மரக்கிளையில் மரத்தோட ஒரு பிராஞ்சஸ்லாம் அழகாக உட்கார்றா அங்கே கீழே என்ன ஓடுது நீரோடை ஆறு மாதிரி ஓடும்லமா அதுதான் என்னது நீரோடை ஆறுனால் ரொம்ப பெருசாக இருக்கும் நீரோடைங்கிறது போய் ஆற்றுல கலக்கக்கூடிய நீரோடை குட்டியாக இருக்கும் சரியா ஓகே அதை பார்க்குறா அதில் மீன்கள் நீந்திக்கிட்டு இருக்கு மீனை போலவே நீந்தணுங்கிற ஆசை யாருக்கு வந்துருச்சு நம்மளோட கண்மணிக்கு வந்துருச்சு புக்கில் இந்த ரெண்டு பேஜையும் மறக்காமல் என்ன பண்ணுங்கள் ரீட் பண்ணுங்கள் கண்மணி எப்படி பேசியிருப்பா அந்த மாதிரி நீங்களும் ரீட் பண்ணி பார்க்கணும் ஓகேயா அது எப்படி கண்மணி மாதிரி ரீட் பண்ணுறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேம கவனிங்க பாடம் பதினேழு சிறிய உருவம் பெரிய உலகம் சரியா இது ரீட் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும் இது ஓவா ஓவா ம் ஓ குட்டி எறும்பே உன்னை விட பெரிய அரிசியை எப்படி தூக்கி செல்கிறாய் அவ கொஸ்டின் கேட்குற மாதிரி என்ன பண்ணணும் நீங்களும் ரீட் பண்ணணும் சரியா ஓ குட்டி எறும்பே சொல்லும் போது இங்கே மேலே ஒரு சின்னதாக கோடு போட்டு கீழே புள்ளி வச்சுருக்காங்களா இது தான் வியப்புக்குறி ஆச்சரியக்குறி அப்படியே வியந்து பார்க்கறது திடீர்னு ஒரு தாஜ்மஹால் முன்னாடி போய் நின்னா எப்படி இருக்கும் நைட்டு நல்லா இருக்கீங்க அப்பா அம்மா உங்களை எழுப்பாமலே காரில் கூட்டு கொண்டு போய் காலையில் நீங்கள் எந்திக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துலருந்தான் எப்படி இருக்கும் ஆச்சரியப்படுவீங்கல்ல ஏய் நான் எப்படி இங்கே வந்தேன் சூப்பர் அப்படின்னு சொல்வீங்கல்ல அப்படி வியப்பாக இருக்கும்போது யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆச்சரியக்குறி சரியா தங்கோ அடுத்தது பாருங்கள் அடே பார்த்து கொண்டு இருக்கும்போதே உள்ளே சென்று விட்டாயே இதே மாதிரி நீங்களும் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெசன்ஸ் ரீட் பண்ணால் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் மேம் இப்போ ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணேன் நீங்கள் அப்படி ரீட் பண்ண வேணாம் எழுத்து கூட்டி பைய ரீட் பண்ணுங்கள் அ டே அட டே பார்த்து கோ என் இப்போ கோங்கிறது என்னன்னு தெரிலனா நீங்கள் என்ன பண்ணலாம் பக்கத்துலேயே அழகா இக்கு கூட்டல் ஓ கோ இது எல்லாமே நீங்கள் எழுதி பார்க்கலாம் நம்ம புக்கு உங்களுக்காக மட்டும்தான் இந்த எழுத்து தெரிலனா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் இந்த எழுத்து தெரிலனா நீங்கள் தாராளமாக அது மேலே அதோடய வாய்ப்பாட்டை என்ன செய்யலாம் எழுதி பார்க்கலாம் சரியா இதே மாதிரி ஒவ்வொரு பேராகிராஃபையும் அழகாக ரீட் பண்ணி என்ன பண்ணுங்கள் திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க சரியா தாங்க ஓகே நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க அதில் பயிற்சிகள் அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு எல்லா லெசன்லேயுமே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படி இந்த லெசனில் இருக்கிற வேர்ட்ஸையும் என்ன பண்ணணும் ஒவ்வொரு எழுத்துக்களாக சொல்லி சொல்லி வார்த்தைகளை கண்டுபிடிச்சு அழகாக ரீட் பண்ணுங்கள் இப்போ கீழே இருக்கிற சரியாக தவறாக பார்க்கலாமா ஓகே ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் சரியாக இருந்தால் என்ன பண்ணணும் டிக் பண்ணணும் தவறாக இருந்தால் க்ராஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு ஒன் எறும்பு பொற்று பெரிதாக வளர்ந்தது சரியா தவறா கண்மணி எறும்பாக மாறிவிட்டால் சரினா சரி போடுங்க தப்புனா தவறு போடுங்க நீரோடையில் வாத்துக்கள் நீந்துவதை பார்த்தால் சரியா தவறா நீரில் நீந்த வேண்டும் என்று கண்மணி நினைத்தாள் கண்மணி மரத்தடியில் அமர்ந்தாள் இதெல்லாம் சரி தவறு ஆன்சர் போட்டிங்களா இப்போ நம்ம ஆன்சர் செக் பண்ணலாமா ம் ஃபஸ்ட்டு ஒன் எறும்பு புற்று பெரிதாக வளர்ந்தது எறும்பு புற்று பெரிதாக வளரல கண்மணி தான் சிறிதாக மாறலாம் அப்போ அது தவறு கண்மணி எறும்பாக மாறிவிட்டால் கண்மணி எறும்பாக மாறல எறும்பு சைஸுக்கு சின்னதாக மாறினா சரியா ஓகே அப்போ அதுவும் தவறு நீரோடையில் வாத்துக்கள் நீந்துவதை பார்த்தால் நீரோடையில் பார்த்தது என்னது மீன்கள் அப்போ வாத்துக்கள் இல்லை அப்போ அது என்னது தவறு நீரில் நீந்த வேண்டும் என்று கண்மணி நினைத்தாள் சரி கண்மணி மரத்தடியில் அமர்ந்தால் சரி தவறு 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 சரி சரி ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிடுங்க இப்போ புக் எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சா ஓகே இப்போ நம்ம கிளாஸ் ஒர்க் பண்ண போகிறோம் கிளாஸ் ஒர்க் முடிச்சுட்டு கண்டிப்பாக உட்காந்து புக்கை ரீட் பண்ணணும் ஓகே தங்கம் தமிழ் கிளாஸ் ஒர்க் நோட் எடுங்க எல்லாரும் கிளாஸ் ஒர்க் நோட்டில் ஆற்றிச்சூடி ரோம் லெட்டர் டூ பொருளரிகை முடிச்சிருக்கோமா அதுக்கு அடுத்த பக்கம் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பேஜில் பாடம் பதினேழு சிறிய உருவம் பெரிய உலகம் எழுதுங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் டச் பண்ணி நீட்டாக அழகாக ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு எப்படி எழுதணும் ஹெட்டிங் அதை யோக வச்சு அழகாக எழுதுங்க எழுதி முடிச்சிட்டிங்களா ஃபஸ்ட்டு ஒன் என்னது வார்த்தைகள் ரோம் லெட்டர் ஒன் வார்த்தைகள் ஹெட்டிங் எழுதி ஹெட்டிங்க்கு அப்புறம் மறக்காமல் ஒன் லைன் லீவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வேர்ட் எறும்பு புற்று செகண்ட் ஒன் தேனீக்கள் தேர்ட் ஒன் சிறகுகள் ஃபோர்த்து ஒன் நீரோடை ஃபிஃப்த்து ஒன் மரக்கிளை ஃபஸ்ட்டு டெர்னாலஜி அழகாக எழுதுங்க பார்க்கலாம் ரோம் லெட்டர் ஒன் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள் அடுத்தது ரோம் லெட்டர் டூ பொருள் அறிக பொருள் அறியா ஒன்லைன் லீவ் பண்ணி ஹெட்டிங் எழுதுங்க ஹெட்டிங் எழுதிட்டு ஒன்லைன் லீவ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒன் ஆசை ஆசைனா விருப்பம் அப்படின்னு அர்த்தம் செகண்ட் ஒன் வியப்பு வியப்புனா என்ன சொன்னேன் ஆச்சரியம் அழகா நீட்டாக எழுதி முடிங்க எழுதி முடிச்சிட்டா இந்த ஒன் பேஜ் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் தேர்டு ரோம் லெட்டர் எதிர்ச்சொல் அறியா ஆப்போசிட் இல்லை நாலு எதிர்ச்சொல் மேம் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஒன் சிறிய சிறியக்கு ஆப்போசிட் பெரிய செகண்ட் ஒன் உள்ளே உள்ளேங்கிறதுக்கு ஆப்போசிட் வெளியே அடுத்தது அருகில் அருகில்னா பக்கத்தில் அதுக்கு ஆப்போசிட் தொலைவில் அடுத்தது மேலே மேலேக்கு ஆப்போசிட் என்னது கீழே இந்த நான்கு ஆப்போசிட்டை எழுதி முடுங்க நான்கு எதிர்ச்சொல் எழுதி முடிச்சிட்டிங்களா ம் அழகாக நீட்டாக பொறுமையாக சொல்லிக்கிட்டே எழுதுங்க பார்க்கலாம் ஓகேம்மா அடுத்த லாஸ்ட் ரோம் லெட்டர் ஃபோர்த் ரோம் லெட்டர் வீணா விடை தேர்ட் ரோம் லெட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டா ஒன்லைன் லீவ் பண்ணிவிட்டு ஃபோர்த் ரோம் லெட்டர் வினா விடை அப்படின்னு ஹெட்டிங் எழுதிக்கோங்க ஹெட்டிங் எழுதிட்டு வளர்க்கம்போல் ஒன்லைன் லீவ் பண்ணி ஃபஸ்ட்டு கொஸ்டின் கண்மணி முதலில் எங்கே சென்றால் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு எழுதுங்க அதுக்கு ஆன்சர் கண்மணி முதலில் எறும்பு புற்றிற்கு சென்றால் அந்த எறும்பு புற்றிற்கு அந்த ஸ்பெல்லிங் என்ன பண்ணணும் கரெக்டாக கவனித்து பார்த்து தப்பில்லாமல் எழுதி முடிங்க ஓகே தங்கம் இதோட கிளாஸ் இருக்கும் முடிஞ்சிருச்சு நம்ம இன்றைக்கி கிளாஸில் சிறிய உருவம் பெரிய உலகம் லெசன் படித்து முடிச்சிட்டோம் சரியா மறக்காமல் அந்த லெசனை ரீட் பண்ணிகிட்டே இருங்க ஓகே ரீடிங் காண்டி உங்களுக்கு இன்னொரு எக்ஸசைஸ் இருக்குது அது என்னென்னா படவிலக்க அகராதி அகராதினா டிக்ஷனரின்னு அர்த்தம் இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி ப ட ல விடவிளக்க அகராதி படவிளக்க அகராதி இது புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஆறில் இருக்கு பாருங்கள் நூற்றி முப்பத்தி ஆறில் படவிளக்க அகராதி இருக்குதா அதில் என்னென்ன பிக்சர்லாம் இருக்குது லேப்டாப் இருக்குது மாம்பழம் இருக்குது லிஃப்ட் இருக்குது மீன் இருக்குது முத்துக்குள்ளே சிப்பிக்குள்ளே அழகாக ஒரு முத்து இருக்கு மூங்கில் இருக்குது சரியா லேப்டாப்புக்கு தமிழில் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு ம் கம்ப்யூட்டர்னால் கணினி லேப்டாப்னா மடியில் வச்சுருக்கிறதுனால அது பேர் மடிக்கணினி அது பேர் என்ன தங்கம் மடிக்கணினி கம்ப்யூட்டர் இருக்கும்போது எதுக்கு லேப்டாப் கண்டுபிடிச்சாங்க கம்ப்யூட்டர் ரொம்ப பெருசாக இருக்கும் எங்கே போனாலும் அதை தூக்கிட்டு போக முடியுமா ம் அப்போ நம்ம தேவைப்படுற இடத்துக்கெலாம் ஈஸியாக கொண்டு போகணுங்கிறதுக்காண்டி தான் என்ன கண்டுபிடிச்சாங்க மடிக்கணினி நம்ம மடியிலையே வச்சு என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் தேவைப்படுற இடத்துக்கு அழகாக சின்னதாக பேக்கில் போட்டு கொண்டு போகலாம் சரியா அந்த மடிக்கணினிக்கு நேராக அதை தான் எழுதியிருக்காங்க என்ன எழுதியிருக்காங்க கணினியை விட எடை குறைந்தது கம்ப்யூட்டரை விட வெயிட்லெஸ் வெயிட்டு கம்மியாக இருக்கும் விரும்பும் இடங்களுக்கு எடுத்து செல்லலாம் நம்மளுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் என்ன பண்ணலாம் பேக்கில் போட்டு கொண்டு போகலாம் குறைந்த மின்னாற்றலில் இயங்கும் செல்ஃபோன் மாதிரி சார்ஜ் போட்டு வச்சா போதும் கரண்ட் இல்லைனாலும் என்ன பண்ணும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா லேப்டாப் பற்றி எதெல்லாம் நம்மளுக்கு தெரியணுமோ அதை மட்டும் அழகாக மடிக்கணினியை பற்றி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தான் மாம்பழம் லிஃப்ட்டுக்கு தமிழில் மின் தூக்கி சரியா அடுத்தது மீன் முத்து மூங்கில் பற்றியும் கொடுத்துருப்பாங்க இந்த பேஜை ஃபுல்லாக நீங்கள் அழகாக ரீட் பண்ணணும் ரீட் பண்ணி ரீட் பண்ணி பார்க்கணும் தெரியாத எழுத்துக்களுக்கு வாய்ப்பாடு அழகாக இந்த புக்லேயே நீங்கள் எழுதி பார்த்துருக்கணும் சரியா பேங்க் ப்ரூஃபோடு நீங்கள் வாய்ப்பாடு எழுதி பார்த்து இதையும் மெயில் சென்ட் பண்ணணும் ஓகே okay, book exercise, classwork note, plus ப்ளஸ் read ரீட் பண்ணணும் ஓகே தங்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் மேம் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன் பாய் cuties